ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில், அதாவது கடந்த நிகழ்ச்சிகளில் திருப்பதி போகிறது, திருப்பதி ஏழுமலையானை எந்த நாளில் தரிசனம் வச்சுக்கலாம்னு கேள்வி எடுக்கும் பொழுது, உங்களுடைய ஜாதகப்பதி என்ன திசை நடந்துகிட்ருக்குதோ அந்த திசா புத்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த நாட்களில் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஜாதகம் பார்த்து என்ன திசா நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. பொதுவாகவே என்னுடைய ராசிப்படி எந்த நாளில் திருப்பதிக்கு தரிசனம் வச்சுக்கலாம், அதாவது எளிமையாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது அதாவது கேட்கப்பட வேண்டிய கேள்வி, அனைவருக்குமே பயன் தரக்கூடிய அற்புதமான கேள்வி தான். பொதுவாக எந்த ராசிக்காரர் எந்த நாட்களில் திருப்பதி போய் ஏழுமலையானை தரிசிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, மேச ராசியை பொறுத்தளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களை தரிசனம் வச்சுக்கலாம். ரிஷப ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களை தரிசனம் வச்சுக்கலாம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம். கடக ராசிக்காரர் வாரத்தில் முதல் நாளாகிய திங்கக்கிழமை நாட்களில் வச்சுக்கலாம். கழக ராசிக்காரர் திங்கக்கிழமை போகிறது அப்படிங்கிறத விட வளர்பிறை திங்கக்கிழமையில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர் ஞாயிற்றுக்கிழமையும், கன்னி ராசிக்காரர்கள் புதன்கிழமையும், துலாம் ராசிக்காரர்கள் இதே மாதிரி வெள்ளிக்கிழமையும், அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையும், தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையும், மகரம் கும்ப ராசிக்காரர்கள் சனிக்கிழமையும், மீன ராசிக்காரர்கள் இதே மாதிரி வியாழக்கிழமை நாட்களிலும் தரிசனம் வச்சுக்கிறது, அதாவது ஏழுமலையானை தரிசனம் வச்சுக்கிட்டுங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் சிலர் எதிர்பார்க்க முடியாத திருப்பு முனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு திருப்தியாகவே அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சிகள் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.